ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஒரு தெருக்கி விட்ட ரேங்கட் ஸ்குவாட் மேட்ச் பத்தி தான். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ரேங்கட் மேட்ச்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடைக்க சொல்லி கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், நான் அட்டாக்கிங் பிளேயர் தான், எப்பவுமே பீக்கில் கிளாக் டவரில் இறங்கி அடிச்சு நொறுக்கி தான் பழக்கம். பட் நம்ம டீம்மேட்ஸ் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஹீரோக்கு ரேங்க் புஷ் பண்ணலாம், கொஞ்சம் சர்வை பண்ணி அழகாக தூரமாக போட சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சொல்கிற வகையில் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மாற்றி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கில்லே பீக்கில் தடிப்பாது அளவு வந்து 15-16 இருக்கும் போது ஃபஸ்ட்டு கிளியே நடிப்பு இப்படிலாம் நடிச்சதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை சென்தோசா போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி, நானும் போகிற இல்லை வேணா வருவோம், அவனை முடிச்சு விட்டு போயிடலாம் சொல்லிட்டு பார்க்குறேன். ஒருத்தன் கூட வரல, அங்கேருந்து மாஸ் எலக்ட்ரிக்ஸ் போவோம், அங்கேருந்து இங்கே சுற்றி அங்கே சுற்றி கடைசியில் பீக்கில் தானே ஃபஸ்ட்டு கில் பண்ணுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியில் எனக்கு பிடிச்சமான பீக்லேயே ஒரு ஸ்குவாடே முடிச்சு நான் புய்யா அடிச்சிருவேன். அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன லூட் கிடைக்கா சொல்லிட்டு பார்க்குறேன். க்ளூவால் தான் கிடச்சிருக்க, ரெண்டுமே கிடைக்கல. நம்ம பசங்களாம் பாஞ்சு ஓடுறானுங்க, காரணம் என்னங்க பாருங்க, ஒருத்தன் மட்டும் தனியாக போயிட்டான். இப்போ பாருங்கள் அந்த நாய் வந்து செத்துருவோம். நாங்கள் மூணு பேர் சேர்ந்துடா புயாக வடிப்போம், அதாவது 3v4 மாதிரி ஆகிடுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் இருப்போம்னா நான் ஒருத்தனே மூணு பேர் கில் பண்ணுவாங்க. டைட்டிலே 1v3 சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீ என்ன அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயராக சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும் நாயா அப்படி சொல்கிறேன்னு. ஃபுல்லாக பார்க்குறீங்களே, கடைசியை மட்டும் பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவனும் வர மாதிரி தெரில. ஸோ நம்ம சோலோ சர்வை பண்ணலாம் சொல்லிட்டு நானே சென்தோசா கிளம்பிட்டேன். நான் போகிறத பார்த்து அவங்களாம் பின்னாடி வருவானுங்க. சென்தோசா ஒரு அலசு அலசிடுவோம், பட் ஒருத்தன் கூட இங்கே வரமாட்டான், அதான் கடுப்பான விஷயம். இந்தமாதிரியே நம்மளாம் பெருசாக விளாட மாட்டோம் சோலோ மேட்ச், உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா. பட் ஸ்குவாட் மேட்ச்சில் நம்ம இந்தமாதிரி சப்போர்ட் பண்ணி தான் நம்ம டீம்மேட்ஸில் எவனும் வரமாட்டான். ப்ளஸ் நமக்கும் ஒரு கொஞ்சம் பொறுமை கிடைக்கும், நம்ம சோலோ மேட்ச்சில் பொறுமையாக இருந்தால் புய்யா அடிக்கலாம் சொல்லிட்டு காட்டலாம் சொல்கிறேன் இந்த வீடியோ. அதாவது அடித்து கில் பண்ணி 10-15 பேர் கில் பண்ணி ரேங்க் ஏற்றி ஹீரோய்க்கு போகணுன்ற இதுவெலாம் இல்லை, அப்படி தான் போக முடியும் சொல்கிற அவசியமும் இல்லை. இந்தமாதிரி பொறுமையாக விளையாடி கூட ஹீரோய்க்கு போகலாம் சொல்லிட்டு காட்டுறதுக்கோசரம் வீடியோ நான் முக்கியமாக மேக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பக்காவாக லூட் மாட்டிக்கிச்சுன்னா கடைசியாக நீங்கள் போய் ஒரு ஸ்குவாடை கூட நீங்கள் தாராளமாக முடிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா 43 தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இறங்கி போய்லாம் விளையாடவே கூடாது. அடப்பாவி எவன்டா மூணு கில் பண்ணுது, அதுக்குள்ளே பாருங்க 39 வந்துச்சு. இதுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்தமாதிரி நீங்களே இப்போ அவசரப்பட்டு டெட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் டீம்மேட்டுக்கு வந்து கடைசியில் ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் கூட ஒருத்தர் அப்படியே டெட் ஆகிட்டா தனியாக போகிற சொல்கிற பேரில். இன்ஃபேக்ட் அவள் பார்த்தீங்கன்னா அவன் அண்ணன் தான், நான் வந்து ஆட்டோ மேட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், அதனால தான் அவன் மேட்ச்சுக்குள்ள வந்துட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாஸ் எலக்ட்ரிக்ஸ் வந்துட்டோம், நம்ம அங்கே இருக்க ஜிப்லைனை பிடிச்சி. ஸோ இங்கேயே எவ்வளோ வரமாட்டான், இங்கேருந்து கடைசியாக பீக் பெரிய இருக்குமே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கிளியே நான் பண்ணுவேன், அதுவும் நாக்கம் அவன்ட்டே ஜஸ்ட்டில் தப்பிச்சிருவேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அவனுடைய டீம்மேட்டை தான் நான் முடிப்பேன், அதாவது அவன் ஒருத்தனை கில் பண்ணுற பேலன்ஸ் இருக்கு, அவன் மூணு பேர் எனக்கு கீழே நான் சோலோவாக முடிச்சு விடுவேன். ஸோ இங்கே என்ன லூட் இருக்கா சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஓரளவுக்கு பக்கா லூட் மாட்டிக்கிச்சு, இன்னும் கொஞ்சம் லூட் மாட்டணும் நல்லாயிருக்கும். ஓகே, லெவல் 2 மேகசின், நான் லெவல் 1 சாரி, லெவல் 2 மேகசின் இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன் போகுது தெரில. ஸோ ஜோன் வந்துச்சு, ஸோ ஜோன் இங்கே நின்றுச்சு, அடுத்த ஜோன் மாஸ் எலக்ட்ரிக்ஸில் வரல, அப்புறம் ஸ்கோப் கிடச்சிச்சு. ஓகே, எல்லாமே கிடச்சிச்சு நமக்கு தேவையான எல்லாமே. ஸோ இப்போ நம்ம மாஸ் எலக்ட்ரிக்ஸ்லேருந்து கிளம்பலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே டயர் மேலே ஜம்ப் பண்ணி போக முடியல. இந்த இடத்துக்கு நம்ம லேண்ட்மென்ட் ட்ரிக் ஏற்கனவே பண்ணியிருக்கோம், டாப் 10 லேண்ட்மென்ட் ட்ரிக் சொல்கிற வீடியோ கூட மேற்கிறேன் லேண்ட்மென்ட் பற்றி. இந்த இடமும் அதில் முக்கியமான ஒரு இடம். சப்போஸ் கடைசி ஜோனிங் வந்துச்சு, நீங்கள் லேண்ட்மென்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல லேண்ட்மென்ட் ட்ரிக் பண்ணலாம். நீங்கள் சோலோ மேட்ச், ஸ்குவாட் மேட்ச், நீங்கள் எந்த மேட்ச் ஆனாலும் சரி, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ போய் பார்க்கலாம், போய் பாருங்கள். ஸோ நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சைடு ஓடுறானுங்க, நம்மளும் போவோம். ஸோ இப்போ ஜோன் ஃபுல்லாக ஸ்ரிங்க் ஆகிடுச்சு, நம்ம பொச்சினிக்கிலேருந்து பீக் போகிறதா பிளான். இப்போ பாருங்கள், இங்கே டேஞ்சர் ஜோன் வந்துச்சு, இங்கே ஜோன் வந்துச்சு, இந்த இடத்துல நாங்கள் எப்படி கவர் எடுப்போம் மட்டும் பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ரேங்க்ட் ஸ்குவாட் மேட்சஸில், சோலோ சீரிஸ் ஸ்குவாடை சேர்ந்து கவர் எடுக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் உட்காந்துச்சுனா டேஞ்சர் ஜோன் போகிற இருக்கோம். மேலே டைம் பார்த்தீங்கன்னா ஜோன் ஸ்ரிங் கவர்த்துக்கணும், ஆல்மோஸ்ட் 1 மீட்டர் இருக்குது. டேஞ்சர் ஜோன் வந்து அவ்வளோ நேரம் வராது எங்களுக்கு தெரியும், அதனால் நாங்கள் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து கவர் எடுக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத ஆமோஸ் அப்புறம் இந்த மெட்கிட், இந்த மாதிரி க்ளூவாலேருந்து உங்கள் டீம் மெட்கிட் வாங்கி இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இந்த ரொம்ப முக்கியமான விஷயம், நான் வீட்டு மேலே உட்காந்துச்சிங்கன்னு வாங்குறது இதுதான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம டீம்மேட் ஒருத்தர் தனியாக இருக்கா, அவங்க பேர் சப்போர்ட் கொடுத்தா, அது மாதிரி டேஞ்சர் ஜோன் போனோம், அவங்க கிட்ட நாங்கள் போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ வெயிட் பண்ணுற ஜோன் இந்த டேஞ்சர் ஜோன் முடிஞ்சிருக்கு, முடிஞ்சு நாங்கள் கிளம்பிடுவோம். ஆ, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ போய் அவனுக்கு சப்போர்ட் கொடுத்துற சொல்லிட்டு போகிறேன், அவன் தனியாக அங்கே அவ்வளோ தூரத்தில் இருக்கான். இதோ வந்துட்டோம்டா, இந்தமாதிரி தனியாக விட்றாது உங்கள் டீம்மேட்ஸை, இல்லை நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருங்க, இப்போ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்ககிட்ட அவனும் இப்போ புரிஞ்சிச்சு, நான் பீக் தான் போகிறேன். ஸோ அவனும் வந்துடுறான், இவனும் வந்துடுறான். ஸோ இப்போ போய் அடிச்சு நொறுக்க போகிறோம். இனிமேல் ஃபுல்லாக அட்டாக்கிங் தான், இந்தமாதிரி சர்வைவ் கிடையாது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அளவு பார்த்தீங்கன்னா 16 ஆயிடுச்சு, அதாவது ஸ்குவாட் படி பார்த்தீங்கன்னா 4th-5th பிளேஸ் வந்துட்டோம் 16 ஸ்குவாடில். ஸோ இதுக்கு மேலே நமக்கு ரேங்க் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இறங்கி அல்ல சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போ அங்கே ஸ்ட்ரீட்டாக இருக்க வீட்டில் இனிமேல் இருக்கா சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நமக்கு என்ன கவலை, இனிமேல் நம்ம டெட் ஆகும் டீம்மேட்ஸ் நம்ம திட்ட மாட்டாங்க, காரணம்னா அவனுக்கு ரேங்க் குறையுது. இனிமேல் நேரத்தில் நீங்கள் இறங்கி புஷ் பண்ணி வரலாம், அது இருக்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தமிழ்ண்டா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தமிழ் பிளேயர்ஸ் தான், நீங்கள் கீழே கில் பண்ணுற
பேரில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இன்வால்வ் பண்ணியிருக்கான் அவன். எங்கடா இருக்க டேய் டேடே எவனாத்து நாய சாப்பிடும் விட்டுந்தான் என்ன முடிச்சு விட்டுருப்பான். அப்போ அவனுக்கு அசிகசியமாக கேட்டிருப்பானுங்க ஃபோன் பண்ணி முடிச்சு விடு டே கிரேனேட் கிரேனேட் அவன் போட க்ளூவில் போய் கவர் எடுத்துப்போம் இத்தனை கிரேனேட்ரா டே டே டேய் இப்போ ரொம்ப ஓவர்றான் முதல்ல ஹீல் பண்ணிப்போம். ஏ கீழே நம்ம டீம்மேட்டு பயங்கரமாக அடி வாங்குறானுங்களே சரி அவங்க பார்த்துப்பானுங்க டென்னு நாக் பண்ணிட்டானுங்களா எஃபண்டா அது உண்மையில கை வச்சதோ வந்துட்டா நீ போய் அவனை பார்த்துக்கடா எங்கே எங்கே எங்கெங்க முடிச்சிட்டானா சூப்பர் டே 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 அவனை போய் ரிவைவ் பண்ணுறேன் எங்கடா போகிறேன் சரி நான் அவனை ரிவைவ் பண்ணுறேன் கவலைப்படாத ஏந்திர ஏ ஓர 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 மேலே மேலவா எல்லாம் மேலவா எல்லாம் மேலவா கீழே எண்ணி இருக்கா எண்ணி இருக்கா மேலவா 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 கர 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 வார விட்டு அடிப்பான் மட்டும் இப்போ வந்து அவனுக்கு எச்சாட்டுறான். ஓகே ஹீல் பண்ணியாச்சு நமக்கு தேவையான லூட்லாம் பக்காம் அடிச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் இருமே சொன்னேன் ஃபஸ்ட் ஹீல் பண்ணியிருக்கேன் இப்போ தான் பவுண்ட்ரி ஆக்டிவ் ஆயிருக்கு இப்போ தான் எனக்கு லூட்லாம் பக்காவ மாட்டிருக்கு. ஸோ இனிமேல் தெரிக்க விடலாம் 4x. ஓகே இது எல்லாமே மாட்டிச்சு. ஆ சைலன்ஸ் சார் இந்தமாதிரி தப்பு மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க இந்தமாதிரி வெட்ட வெள்ள உட்காந்து நீங்கள் லூட் மட்டும் பொறுக்காதீங்க என்கிட்ட இருக்க ஒரே பிரச்சனை தான் இந்தமாதிரி வெட்ட உட்காந்து உட்காந்து லூட் பொறுக்குவோம் எட்டு எனிமி வந்து போட்டு போயிடுவான் டீம்மேட் அசிங்கசமாக திட்டுவானுங்க என்ன இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு தேவை லூட் எல்லாம் பக்காவாக கிடச்சிச்சு இப்போ ஜோனை ஸ்ட்ரிங்க் ஆக போது நாங்களாம் கிளம்புற அசல்ட்டு பிளான் பண்ணிட்டோம். இந்தமாதிரி கம்யூனிகேஷன் இல்லாமல் கூட நம்மளால் புய்யை அடிக்க முடியும் காட்டுறதுக்கோசம் வீடியோ நான் மேக் பண்ண ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டு உங்ககிட்ட இந்தமாதிரி கம்யூனிகேஷன் இல்லாமல் கூட புய்யை அடிக்கலாம் அதுக்கோசம் வீடியோ மேக் பண்ண சொல்லிட்டு அதே இப்போ சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் பின்னாடி வந்து எனிமி இருக்கான். ஸோ இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் அதுமாதிரி இருந்தாலும் வேணா மிஸ் பண்ணுற சொல்லி ஒரு ரெண்டு செக் பண்ணிக்கலாம் பவுண்ட்ரி தானே. ஸோ அங்கே இருக்கான் அடி 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 ஸோ பின்னாடி ஜோன் வரத்தை கூட நான் பக்கம் நான் அப்படி எனிமி அடிச்சினே அந்த ரெண்டு பேருக்கு சம்மர் டேமேஜ் கொடுத்தனா இப்போ அவங்க ரெண்டு பேர் நான் எப்படி அடிப்பானுங்க மட்டும் பாருங்க நான் க்ளூவால் போட்டு எப்படி ஜோனுலேருந்து போக மட்டும் பாருங்க அடிஷ்னலாக ஒரு க்ளூவால் திருப்பி அடிப்பா இன்னொரு க்ளூவால் திருப்பி அடிப்பா இன்னொரு க்ளூவால் இப்போ கிரனேட் திருப்போ கரெக்டாக ஒரு க்ளூவால் நான் போட்டுவோம் அந்த தப்பிச்சு நம்ம கிரனேட் வருதா கரெக்டாக ஒரு க்ளூவால் தப்பிச்சிட்டேன். இந்தமாரி புஷ் பண்ணி போனால் அவங்க வந்து ஓடிப்பான் ஃபாரெக்ட் கிரனேட் எனிமி இருக்க மாட்டான் அவன் டெட் ஆயிருப்பா எலிமினேட் ஆயிருப்பா இல்லை தப்பிச்சு போயிட்டான் நான் சரியாக கவனிக்கல பட் கிரனேட் வந்து நான் கரெக்டாக க்ளூவால் பண்ணி தப்பிச்சிட்டேன். ஸோ இப்போ உட்காந்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அந்த வீட்டுக்கு ரைட் சைடில் ஒரு எனிமி இருக்கா அங்கே நம்ம டீம் எடுக்கலாம் அங்கே ஒரு எனிமி இருக்கா சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பொறுமையாக அந்த வீட்டுக்குள்ள போகலாம் சொல்லி பிளான் பண்ணுறாங்க பட் டீமேட் உஷாராக போயிட்டான் சீக்கிரம் போயிடு டே 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 இருங்கண்ணா. ஸோ இந்தமாதிரி ஹீல் பண்ணும்போது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா படுத்துக்குன்னு ஹீல் பண்ணுங்க இந்தமாதிரி அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும். சப்போஸ் எனிமி யாராவது புஷ் பண்ணி வராங்க நீங்கள் முன்னாடி லேண்ட் மைன் கூட வச்சுட்டு வந்துடலாம். ஸோ வந்துட்டேன்டா இதான் ரொம்ப முக்கியமான மூமெண்ட் தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தது மூணு பேர் அடித்து நொறுக்குவேன் கூடிய நடக்க போது அது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே மரத்து பின்னாடி ஒருத்தருக்கா நான் ஃபயர் பண்ணவே நான் பார்த்துட்டான். ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணிக்கிறேன் வீட்டுக்குள்ளே போயிடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் கரெக்டாக க்ளூவல் போட்டேன் ஸோ இப்போ நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன் பாருங்கள் பேண்ட் இருந்ததுலாம் தப்பிச்சு எனக்கு பயங்கரமாக அடிப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து எட்டிமேட் நாக் பண்ணுறது அங்கே ஒருத்தர் ஓடுறான் யாராவது ரெண்டு க்ளூவலில் போட்டுச்சுட்டு வரான் பித்திக்கார பையன் டேமிட் சாவுடா ஏ எவன்டது ஏன் டிவன் நாக் பண்ணுது ஏ எவன்டது பிரியாணி அடிக்கிறது டே 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 உள்ள இவனை முடிச்சு விடுவோம் சாவுடா க்ளூவில் போடு டே 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 இருவா வர டேமிட் சாவுடா ஈஏ எக்ஸ்போ சி கிராஸ்போ எக்ஸ்போன்ற மாதிரி போடு ஆஹா எங்கடா போய் ஒழிஞ்சிங்கண்ணே டே வாடா போடுறா சம்மடி நீயுமா வாடா டே யாருக்கிட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.